மத்திய அரசினுடைய, அதுவும் குறிப்பாக திரு மோடி அவர்களுடைய அரசு கடந்த 5 ஆண்டுகளிலே பல வகையிலே தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறது. தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய கோரிக்கைகள் எதுவுமே கொடுக்கவில்லை. அதுவும் குறிப்பாக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மிக முக்கியமான திட்டங்களாக நாம் பார்க்கின்ற எய்ம்ஸ் திட்டமாக இருக்கட்டும், அல்லது ஜவுளி பூங்காவாக இருக்கட்டும், அல்லது ரயில்வே திட்டங்களாக இருக்கட்டும், இதில் மத்திய அரசு பாகுபாடோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிந்த விஷயம். இப்பொழுது எய்ம்ஸை பொறுத்தமட்டில் பணி தொடங்கிவிட்டதாக இன்று தகவல்கள் பரப்பப்படுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக எந்த பணியும் நடக்காமல் இப்பொழுது உடனடியாக பணி, தேர்தல் வந்தவுடன் பணி நடக்கப்படுகிறது போன்ற ஒரு பிரமையை உருவாக்க விரும்புகிறது. அதே போல ரயில்வே மேம்பாலங்களுடைய அடிக்கல் நாட்டு விழாக்களும் 26ஆம் தேதி நடைபெற்றது. இதில் மத்திய அரசினுடைய பங்கு என்பது 30% பங்கும் 60% பங்கு மாநில அரசினுடைய பங்குமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த அரசு என்பது, மோடி அரசு என்பது தொடர்ந்து விருதுநகருக்கு நியாயமாக செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்திருக்கிறது என்பதும், அந்த நியாயத்தை வருகின்ற காலங்களிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் அந்த நியாயங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் முழுமையாக இருக்கிறது. நிதியை வந்து தமிழகம் அரசு வந்து முறையா வந்து கையாளல. அதாவது நிதியை யார் சுரண்டினாலும் அந்த நிதியை நாங்க எடுத்து தமிழகத்துக்கே செலவு பண்ணுவோம், வளர்ச்சி நிதி பயன்படுத்தணும்னு ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். அதானி சுரண்டலை, அதானியினுடைய சுரண்டல்களையும் கொள்ளைகளையும் ஊக்குவித்தவர் மோடி. அம்பானியினுடைய சுரண்டலையும் மற்ற வகையிலான லாபங்களையும் ஊக்குவித்தவர் மோடி. மோடியை பொறுத்தமட்டிலே தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி பேச, தன்னுடைய தோல்விகளை பற்றி சொல்லாமல், தான் தமிழகத்தை வஞ்சிக்கிறோம் என்பதை பற்றியும் இதை பற்றியும் சொல்லாமல், இப்படி மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களை தரம் தாழ்த்தி பேசுவது என்பது அவருடைய பழக்கமாகிவிட்டது. இதனை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவர்களை பொறுத்தமட்டிலே தமிழகத்திலே ஒரு இடம் கூட வெற்றி பெறாமல் அவர்கள் போவது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மோடி அவர்களுடைய இந்த பொய் பிரச்சாரம் தமிழகத்திலே வீழும் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல மோடியோட தமிழகத்தோட பயணத்தை பத்தி மட்டுமே அரசியல் கட்சிகள் வந்து பேசிட்டு இருந்த சமயத்துல வந்து தமிழகத்துல அந்த போதை மருந்து கடத்தல், அதுக்கு அது சம்பந்தமா வந்து திமுக நிர்வாகி மீது வழக்கு பதிவு வந்தது, எந்த ஒரு அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கிற கூட்டணி எதுவுமே பேச மறுப்பு. நீங்க யாரு பேச வரும், நாங்கள் பேச தயாரா இருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தலை பற்றியும் போதைப் பொருள் விற்பனையை பற்றியும் இந்தியாவில் நடைபெறுகின்ற, குஜராத்திலே முத்ரா போர்ட்டிலே நடைபெற்ற கோடிக்கணக்கான இறக்குமதியையும் அதை அதிகாரிகள் பிடித்ததையும் பற்றி பேச தயாராக இருக்கிறோம். தமிழகத்திலே மிக முக்கியமான பிரச்சனையாக போதைப் பொருள் இருக்கின்றது என்பதையும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதற்காக அனைவருமே அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறோம். இவர்களை பொறுத்த மட்டுமே அதற்கு திமுக மேல் பழி சுமத்த நினைப்பது என்பது எவ்வளவு தூரம் நியாயமாக இருக்கும் என்பது தெரியவில்லை. பாஜகவை பொறுத்த மட்டுமே தொடர்ந்து இப்படி பொய் பிரச்சாரம் செய்வதில் மிகவும் வல்லவர்கள். குஜராத்தில் இப்படிப்பட்ட அனைத்து போதைப் பொருளும் குஜராத்தினுடைய முதல்வருக்கு சொந்தமா, அல்லது அமித்ஷாவிற்கு சொந்தமா, அல்லது மோடிக்கு சொந்தமா என்பது விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இங்கு யாரோ ஒருவர் மேல் குற்றம் சென்றவர் மீது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதற்காக கட்சி ஒரு கட்சியையும் அல்லது கூட்டணியையும் குறை சொல்வது என்பது எந்த விதத்தில் நியாயம்? மோடியை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அப்படின்னா மோடி தானே பொறுப்பு. குஜராத்தில் போதைப் பொருள் கடத்தல் வந்து முத்ரா போர்ட்டிலே பல கோடி, 1000000கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கையெழுத்தப்படும் பொழுது அதற்கு பொறுப்பு யார்? மோடி தானே. அவங்க ஊருங்கிறதுனால நம்ம எங்களுக்கு வலிச்சா மட்டும் அது தக்காளி, அவங்களுக்கு வலிச்சா மட்டும் ரத்தம், எங்களுக்கு வலிச்சா எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி கிடையாது. அதே பேச்சுதான் அவங்க பேசணும். தமிழக அரசு நீர் மேலாண்மையை வந்து முறையா கையாளாததுனால தான் வந்து இங்க வந்து இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. தவிர மத்திய அரசு மீது இவங்க வந்து தொடர்ந்து குறைப்பு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு கருத்தினர் மோடி அந்த மீட்டிங்ல வச்சிருக்கிறார். மோடியை பொறுத்த மட்டும் அரசியல் நேரத்தில் அவர் தேர்தல் நேரத்தில் அவர் பேசுகின்ற பேச்சை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிற கூடாது. அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து அண்ணன் தீப்பொறிவு ஆறுமுகம் பேசுவதை விட ஒரு படி கீழே இறங்கி பேசக்கூடியவர் திரு மோடி. திருப்பதி தீப்பொறிமை ஆர்வம் அவர்கள் பேசுகின்ற அந்த அரசியலுக்கு இணையாக பேசக்கூடியவர் திரு மோடி. அவரை பொறுத்த மட்டும் முன்னுக்கு பின்னான பொய்யும் புரட்டும் பேசுவது என்பது அவருக்கு பழக்கம். அப்படி அரசியல் செய்துதான் அவர் பிரதமராகவே ஆயிருக்கார். அவரை பொறுத்த மட்டும் வட இந்தியாவில் அது வாழ்த்தப்பட்டிருக்கிறது.
அது வரவேற்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் அவர் பிரதமராயிருக்கார். அதே பாணியை தமிழகத்திலே தொடர்கிறார். தமிழகத்திலே அண்ணன் தீப்பொறி ஆரம்பத்திற்கு என்ன நிலை வைத்திருந்தார்களோ அதே நிலைத்தான் அண்ணன் மோடி அவர்களுக்கும் வைத்திருக்கார். வருதுன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னன்னா அவருக்கு பயம் வர்றது, அண்ணாமலைக்கு என்ன பயம் வரலாம், மற்ற யாருக்கும் பயம்லாம் ஒன்றும் வரல, எங்களுக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லை. அவர் வந்துட்டு புண்ணியமே அடிக்கடி வரணும்னு நினைக்கிறோம். அடிக்கடி வந்து இப்படிலாம் பேசிட்டு போனாருனாத்தான் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி வந்து ஏதாவது ஒரு ரெண்டு சீட்டில் கூட கொஞ்சம் கஷ்டப்படுறாப்புல இருந்தால் கூட அதையும் கரை சேர்த்து விட்டு போயிட்டது மோடி தான். மோடி எதிர்ப்பு என்பது தமிழர்களுடைய, அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஹிந்தியில் பேசுகின்ற பேச்சு தமிழர்களை தரம் தாழ வைக்கிறது. எந்த ஒரு பிரதமரும் செய்யாத பேச்சு. இதுவரை இந்தியாவிற்கு வந்து தமிழகத்திற்கு வந்த எந்த பிரதமரும் வேண்டுமென்றே ஹிந்தியில் பேசுவது கிடையாது. ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் அனைவரும் ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் மோடி மட்டும்தான் இங்கே வந்து ஹிந்தியில் பேசுகிறது. ஆங்கிலம் தெரிஞ்சு வெளிநாட்டு தலைவர்களோடு ஆங்கிலத்தில் பேசுகின்ற மோடி ஏன் தமிழகத்தில் வந்து ஆங்கிலத்தில் பேசுவதை தன்னுடைய தவறாக நினைக்கிறார், ஏன் ஹிந்தியில் பேசுகிறார், இதை பற்றி யாரும் கேட்குறாரு, ஏனென்றால் தமிழர்களை அவர் ஹிந்தி படிக்க வைக்கிறாராம். நீ உனக்கு தெரியாத மொழியை நான் பேசுவேன், நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறாராம். அதனால தான் அவர் பேசுகிறார். இது வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாயாக இருக்கட்டும், எந்த ஒரு தலைவர் தேவகோடாவாக இருக்கட்டும், மொராஜி தேசாயாக இருக்கட்டும், எந்த ஒரு தலைவர் திரு விபி சிங்காக இருக்கட்டும், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி அவர்களாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், அனைத்து தலைவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஹிந்தியிலே பேசுவது, ஹிந்தியில் யாருமே பேசுவது கிடையாது. அனைவரும் ஆங்கிலத்தில் பேசுவார். ஆங்கில இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தால் கூட போடலாம். அமித்ஷா மாதிரி இங்கிலீஷ் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல. மோடிக்கு ஃபாரின் லீடர்ஸ் எல்லாம் டெக்னிட்டிஸ் எல்லாம் பேசுறது எந்த மொழியில் பேசுறாரு, ஆங்கிலத்தில் தான் பேசுறாரு. ஏன் தமிழகத்திலேருந்து வரும்போது மட்டும் அதை ஹிந்தியில் பேசி உங்களுக்கு ஹிந்தி பிடிக்காதெல்லாம் நான் ஹிந்தி தான்டா பேசுவேன், ஹிந்தி தெரியாது போடான்னு நீ யாரா சொல்கிறியா, ஹிந்தி கேளுங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசுகிற பேச்சு. இது ஆணவ போக்கு, இது அமித்ஷா மோடியுடைய போக்கு சொல்கிறீங்க. ஏன் இன்னும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலுமே வெளியாகலாம், பிஜேபி வெளியிட்டாங்க. பிஜேபியை பொறுத்த மட்டும் இல்லை, வேட்பாளர் அறிவித்ததுலேருந்து பிரச்சனைகளும் இருக்குது. ஆறு வேட்பாளர்கள் வந்து நான் நிற்க விரும்பலன்னு சொல்லிட்டு அதை தகவல் படித்தேன். பல வேட்பாளர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு வந்து நான் கட்சியை விட்டு அரசியலிருந்தே ஒதுக்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போன கதையும் பார்த்தோம். நம்ம இந்தியா கூட்டணியை பொறுத்தமட்டில் தேர்தல் அறித்த உடன் உடனடியாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் முடிவு செய்யப்படுவார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய முதல் பட்டியல் வருகின்ற 7ஆம் தேதி காங்கிரஸ் மைய தேர்தல் குழுவினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. முதல் பட்டியல் 7ஆம் அல்லது 8ஆம் தேதியோ வெளியிடப்படும். தமிழகத்தில் கூட்டணி எதிர்கிட்ட நடைபெறுகிற வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் ஆனாலும் பிசிகாவாகட்டும் அந்த தொகுதி கண்டறியப்படுறதுலையோ அந்த தொகுதி எண்ணிக்கையிலேயோ இன்னும் முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு பக்கம் அதிமுக கூட்டணிக்கு அலைதாங்கன்னு சொல்றோம், நம்மளே நீ வந்து அந்த கூட்டணியில வந்து இறுதி செய்யலையே. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த மட்டும் இந்த பணி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய குழு வந்து ஒரு முதல் முறையாக பேசிவிட்டு சென்றிருந்திருக்கார்கள். இரண்டாவது முறையாக வந்து பேசி இறுதி செய்வார்கள். அது எப்பொழுது நடக்கலாம். மத்திய குழுவினுடைய நேரம் என்பது அவர்கள் மற்ற மாநிலங்களில் பல கூட்டணிகளை பேசி முடித்திருக்கிறார்கள். திரு அசோக் கெலட், திரு பூபேஷ் பகல் மற்றும் முகுல் வாசினிகளுடைய குழு வந்து முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் எந்த நேரத்தில் வந்து முடிவு செய்கிறார்கள் என்பது அவர்களுடைய நேரத்தை பொறுத்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டிலே தங்களுடைய கூட்டணிகளை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்ற கட்சிகளோடு கூட்டணி சுமூகமாக நிறைவேற்றிருக்கிறது. தொகுதிகள் அடைய ஐடென்டிஃபை பண்ணுறது என்பதும் மிக விரைவில் நடைபெறும். இதில் மிக பெரிய மாற்றம் வரும் என்ற எதிர்பார்ப்பு யாருக்கும் இல்லை. அனைவரும் ஒற்றுமையோடு இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணி 39 இடங்களையும் பெற வேண்டும், பாண்டிச்சேரியோடு சேர்ந்து 40ஐயும் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதில் எந்த ஒரு சுணக்கத்திற்கோ அல்லது குழப்பத்திற்கோ இடம் இருக்காது என்பது எங்களுடைய கருத்து. இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் முடிவு செய்தவுடன் கட்சி தலைவர்கள் எந்த தொகுதி கொடுக்கிறார்களோ இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் இங்கு நிற்பார். அது அந்த முடிவு எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நலத்திட்டங்களை சொல்லி மக்கள் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியுடைய மோடி அரசினுடைய 10 ஆண்டு கால தோல்விகள், மோடி அரசு 5 ஆண்டு காலம் விருதுநகருக்கு செய்யாமல் மறுத்த செய்வதாக வாக்கு குறித்த பல திட்டங்கள் கிடப்பிடப்படப்பட்டிருக்கிறது. இதை பற்றி பேசுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மீண்டும் விருதுநகரில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்வோம் என்பதை பற்றி சொல்லுவோம். தமிழக அரசு மகளிர் உதவித்தொகையிலிருந்து மற்றும் நான் முதல்வர் என்று பல புதுமையான திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்வோம். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய மற்றும் இந்தியா கூட்டணியுடைய
தேர்தல் அறிக்கைகள் வர இருக்கின்றன. அந்த தேர்தல் அறிக்கையிலே மிக முக்கியமான அறிவிப்புகள் வரப்போகின்றன. அந்த அறிவிப்புகளை முன்னிறுத்தி மக்களிடம் ஒரு நியாயமான வாக்கு கேட்போம். புதிய தலைவரின் செயல்பாடு எப்படி? மாநில காங்கிரஸ் கட்சியோட புதிய தலைவரின் செயல்பாடு முதல் முறையாக அவர் தலைமையில் எலெக்ஷன் வந்து சந்திக்க போறீங்க, இப்ப இருக்கும் நினைக்கிறீங்க? நன்றாக இருக்கணும்னு நாம் நம்புகிறோம். அவரை பொறுத்தமட்டும் அனைவரையும் ஒருத்த கரத்தோடு எடுத்து செல்வார் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. அனைவருடையும் கலந்து பேசி காங்கிரஸ் கட்சியை ஒன்று சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சியை ஒன்று நினைத்து செல்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செல்வார் என்று நம்புகிறோம். சரியா? ரொம்ப சந்தோஷம். புறக்கணித்த என்ன திட்டத்தை இந்தியாவுடைய அட்டாமிக் எனர்ஜியினுடைய திட்டங்களில் மிக முக்கியமானது, அதுவும் குறிப்பாக கல்பாக்கத்திலே துவக்கப்பட்டிருக்கின்ற திட்டம் என்பதும் மிக முக்கியமானது. இது பாதுகாப்பு மிக முக்கியமானதாக இருக்கும். மத்திய அரசு இது முழு கவனத்தோடு எடுத்திருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களை பொறுத்தமட்டிலே பல இடங்களிலே இதற்கான மாறுபட்ட கருத்து இருந்தாலும் மோடி அரசு இதை அறிஞர்களுடைய முழு ஒத்துழைப்போடும் முழு ஆலோசனையின் பேரும் எடுத்திருக்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. இவர்களை பொறுத்த மட்டுமே மக்களுடைய பாதுகாப்பும் முக்கியம், இந்தியாவுடைய அணுசக்தி நிலைமையும் முக்கியம் என்பதை உணர்ந்து பொறுப்போடு இதை பதில் சொல்ல விரும்புகிறோம். சரியா?